அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாமிரியே குவலையுமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வல்லபெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே உள்ள பதிகம் ஞானசரியை. இந்த ஞானசரியை பதிகத்திலே இதுவரை 26 பாடல்களுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் ஒலி வடிவிலே வெளியிடப்பட்டது. மொத்தம் 28 பாடல்கள் கொண்ட இந்த அற்புதமான பதிகத்திலே அடுத்து வர இருப்பது 27வது பாடலும். அதற்கு சுவாமி திண்டுக்கல் சரவணானந்த சுவாமி அவர்கள் வரைந்த உரை விளக்கமும் வெளியிடப்படுகிறது ஒலி வடிவிலே. பதிகத்தின் பெயர் ஞானசரியை. பாடல் எண் 27. சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை. சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை. நன்மார்க்கத்தினை நடத்தி சன்மார்க்க சங்க நடுவிருக்க அருளமுதம் நல்கிய நாயகனை. நன்மார்க்கத்து என்னை நடத்தி சன்மார்க்க சங்க நடுவிருக்க அருளமுதம் நல்கிய நாயகனை. உன்மார்க்கற்கு அறிவரிதாம் புண்ணியனை ஞானபூரணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை. அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடம் செய்ய அருட்பெருஞ்சோதியை உலகீர் திருக்குளச்சார் வீரே. சன்மார்க்க பெருங்குணத்தார் தம்பதியை என்னை தாங்குகின்ற பெரும்பதியை தனித்த சபாபதியை. நன்மார்க்கத்து என்னை நடத்தி சன்மார்க்க சங்க நடுவிருக்கு அருள்முதம் நல்கிய நாயகனை. புன்மார்க்கருக்கு அறிவரிதாம் புண்ணியனை ஞானபூரணமை பொருளாகி பொருந்திய மாமருந்தை. அன்மார்க்கம் தவிர்த்தருளி அம்பலத்தே நடம் செய் அருட்பெரும் ஜோதியை உலகீர் தெருக்குளச்சார்வீரே. அற்புதமான இந்த பாடலுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் வரைந்த உரை விளக்கம் அடுத்து வர இருக்கின்றது. பெருங்குணம் என்பதும் பெருந்தன்மை என்பதும் எல்லாம் வல்ல கடவுளரின் அருள் அல்லது தயவுதான் ஆகும். இந்த சுத்த தயா அருளே கடவுள் குணமாயிருந்து நம்மையும் அவரோடு இணைத்து வைத்து விடுவதாய் உள்ளது. இதனால் இது ஒன்றே கடவுளை அடையும் உண்மை நெறியாக சுத்த சன்மார்க்கமாக கொள்ளப்படுகின்றது. இந்நெறி பயில்வோர் யாவரும் சன்மார்க்க சங்கத்தவர்களே ஆவர். இச்சன்மார்க்கத்தவர்கள் எல்லாம் தயாபெரும் குணம் படைத்தவர்களே. என்னை தாங்குகின்ற அருப்பெரும்பதி ஒருவரே சன்மார்க்க சங்கத்து அருளாளர்களுக்கு எல்லாம் பதியாக உள்ளார். இந்த என் படி தனித்தன்மை கொண்டு இலங்குகின்ற சத்திய ஞான சபையிலே தனித்தலைமை பெரும் பதியாக விளங்கிக் கொண்டுள்ளார். இவர் என்னை சிறுபோதே ஆட்கொண்டு அருள் விளங்கு நல்ல வழியிலே நடத்தி சுத்த சன்மார்க்க நண்பர்களுக்கு நடுவிருக்க செய்துவிட்டார். அத்தோடு என் உரிமை நாயகனாகி என் உட்கூடி அருளமுதம் பெருகச் செய்தும் உள்ளார். புறத்திருந்து ஏற்கப்படும் புத்தேள் தேவர் அமுதம் போல் அல்லாது அகத்திருந்து என்றும் விளங்கும் அருளமுதை அனகத்தே நிரம்பிடச் செய்து ஆக்கையை அருளின்ப வடிவமாக்கிவிட்டார் எனது நாயகர். இந்த என் நாயகர் அருட்பெருஞ்சோதியாய் அம்பலத்தே நடனம் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவரை தெரிந்து தெளிந்து கொள்ள வாரியர் அவர் இப்பொழுது அன்மார்க்கம் தவிர்த்து அருள்கின்றார்.
அல் பிளஸ் மார்க்கம் என்பதே அன்மார்க்கம். அல் இருள் என பொருள்படுவது. அதனால் உண்மை விளக்கம் சிறிதுமில்லாத அந்தகாரம் நிறைந்த இருள் நெறி எனப்படுவன முன்பு சமய மத தலைவர்களால் வகுத்து வழங்கப்பட்ட பல பலவாகிய மார்க்கங்களாகும். அந்த அந்தகார நெறிகள் அல் மார்க்கமாய் நெறியல்லாத நெறியாய் இதுவரை இருந்து வந்தன. அவற்றில் பற்று வைத்துச் சென்றவர்கள் பட்டனவெல்லாம் உலகம் அறிந்தனவே. இருள் நெறியச் சென்று இருள் நெறியச் சென்று முட்டி மோதிக்கொண்டு வாழ வகை தெரியாது அவத்தைப்பட்டதெல்லாம் உலகம் அறியுமே. அப்படிப்பட்ட அன்மார்க்கங்களை தவிர்த்து ஒழித்தற் பொருட்டு அருட்பெருஞ்சோதியோடு எனது பதி வெளிப்பட்டு காட்சி கொடுக்கின்றார். அவரிடத்திலிருந்தே எப்பக்கமும் விரிந்து விரிந்து செல்கின்றது சுத்த சன்மார்க்கமாம் அருட்பெரும் ஜோதி பெருநெறி. மீண்டும், அப்படிப்பட்ட அன்மார்க்கங்களை தவிர்த்து ஒழித்தற் பொருட்டு அருட்பெருஞ்சோதியோடு எனது பதி வெளிப்பட்டு காட்சி கொடுக்கின்றார். அவரிடத்திலிருந்தே எப்பக்கமும் விரிந்து விரிந்து செல்கின்றது சுத்த சன்மார்க்கமாம் அருட்ஜோதி பெருநெறி. இந்நெறி அகத்திலே இருந்து அனகத்தே விரிந்து பெரிய உள்ளதால் புற உலகத்தார்க்கு விளங்காது இருக்கின்றது. இதனால் இனியும் அந்த பழமையான இருள் நெறிகளில் சென்று கொண்டிருக்கின்றீர்கள் போலும். நீங்கள் என்ன செய்வீர்கள் பாவம்? உண்மையை எடுத்துச் சொல்லி அவ்விருள் நெறிகளை விட்டுவிட்டு ஒளி நெறிக்கு வரும்படியாக அழைத்துச் செல்ல இதுவரை ஒருவரும் முற்படாது இருந்தார்கள். அதனால் நீங்களும் அகந்திரும்பாது புறத்தே அலைந்து கொண்டு இருந்தீர்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் இனிமேல் அப்படி இருக்க மாட்டீர்கள், இருக்கவும் கூடாது. இது ஆண்டவர் கட்டளை. இத்தருணம் முதல் அகநோக்குங்கள். அகத்தே விளங்கும் அருட்ஜோதி வரியையும் அருட்பெரு நெறியையும் கண்டுகொள்ளுங்கள். எனது அருட்பெருஞ்சோதிபதியே ஒரு பெருமருந்தாக உள்ளார். அவர் எல்லா பிணிகளையும் பிணக்குகளையும் போக்கிட வல்லவர். இறப்பையே ஒழிக்கக்கூடிய அருட்பெரும் அற்புத மருந்தாகவும் இருக்கின்றார். அந்த பதி மருந்து நல்ல புண்ணியமே திரண்டு ஓர் உருவானதாகும். உருவானது என்றால் எங்கே நாம் பார்க்கலாமோ என்று கேட்பீர்கள். பார்க்கலாம், ஆனால் புறக்கண்ணால் பார்க்க முடியாது. ஏனெனில் அது பகுத்தறிவுக்கு அப்பாலாய் விளங்குகின்ற சுத்த அருள் ஞானத்தில் பூர்ண மெய்ப்பொருள் வண்ணமாய் அமைந்து விளங்குகின்றதாம். ஆகையால் அருள் ஞான கண்ணை திறந்து அக அம்பலத்திலே காண வேண்டி உள்ளதாம். எனவே இம்மருந்து வண்ண அமுத வடிவாகிய அருட்பெருஞ்சோதிபதி உன்மார்க்கற்கு அறிதற்கு அறியவர் ஆவார். எதனை இருள் நெறியாக அன்மார்க்கமாக மேற்குறிக்க நேர்ந்ததோ அதனையே இன்று மீண்டும் புன்னெறியாக புகழப்பட்டுள்ளதாம். புண்மையானது அற்பம் சிறுமையுடையதும் ஆம் பிறவாகிய உலக மார்க்கங்கள் எல்லாம் புன்னெறிகளே என தெளிதல் வேண்டும். அந்த புன்னெறிகளில் படர்வோர்க்கு ஒரு காலம் அறிந்து கொள்ள முடியாதவர் நம் அருட்பெரும் ஜோதிபதி. அவர்களுக்கு அரியதாய் உள்ள அருட்பெரும் மருந்து நமக்கு மிக எளியதாக இத்தருணம் வழங்கப்பட்டுள்ளதாம். நீங்கள் ஒளிநெறியின் பயன் கொண்டு ஆனந்தித்து வாழ்வதைக் கண்டு பிறரும் தம் அடர் இருள் இடர் நெறிகளை விட்டுவிட்டு இங்கு வந்து சேர்ந்து கொள்ளுவார்கள், பெருநன்மையும் பெற்றுக்கொள்வார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.